பொட்டுக்கடலை வச்சு நல்ல மொறுமொறுவான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பக்காவான ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அப்படியே கடைகளில் வாங்குகிற முறுக்கு டேஸ்ட் போலவே பக்காவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்சிமிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. இதில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க சாதாரண ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன், மெஷரிங் கப் எதுவும் எடுக்கலை. இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு வீட்டில் மிக்சியில் பண்ணது, நார்மலாக பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது போல் ஜலிச்சிருக்கேன். ஆனால் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி அளந்து சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். நீங்கள் நார்மல் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணலாம், பச்சரிசி மாவு யூஸ் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கின இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளுக்கு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ முறுக்கு வரைக்கும் கூட கிடைக்கும். பொதுவாக நம்ம முறுக்கு செய்யணுன்னாலே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம். சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மில்லு வெயிலெலாம் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே சன்னியில் 3 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு. இப்போ இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு 3 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு மாவையுமே நல்லா ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். நல்ல ஃபைனான ஜலடை வச்சுருப்போம்ல மாவு ஜலடை, அதில் ஜலிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. கப்பி இருந்ததுன்னா முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நம்ம ஜலிச்சுக்கிறோம். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளுக்கு பதிலாக ஓமம் கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த பட்டர் வந்து மாவோட எல்லா பகுதியிலையும் படுறது போல் நல்ல இது போல் கலந்துக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து வறுக்காத அரிசி மாவு, கடையில் வாங்கினது. நீங்கள் வறுத்த அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பட்டர் சேர்க்கறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும், அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான முறுக்குகள் பார்த்துருப்போம், அதில் இது ஒரு வெரைட்டி. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லா முறுக்குகளுடைய லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு லேசாக மாவை இது போல் விளக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் நம்ம சூடாக இருக்கிற தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், கை வச்சு பிசையக்கூடாது. இது போல் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவு வேகும், நம்மளுக்கு வந்து முறுக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும். தண்ணியை ஒரே சமயத்தில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கப் அளவுக்கு தண்ணி செலவாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம 3 கப் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படும், அந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 1 கப் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருடைய மாவு வந்து நிறைய தண்ணி இழுக்கும், அதனால தான் நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு இல்லை, கொஞ்சம் உதிரி உதிரியாக புட்டு மாவு போல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது போல் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்திட்டு மூடி போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த வேகத்துலேயே அது நல்லா வேகும். அதாவது நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அந்த சூடான தண்ணியில் இருக்கக்கூடிய ஆவிலேயே இந்த மாவு வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே 1-5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். நம்ம நார்மல் உளுந்து முறுக்கு செய்யும்போது சூடான தண்ணி சேர்க்க மாட்டோம், ஏன்னா அது அந்த அளவுக்கு வேக தேவையில்லை. ஆனால் இது பொட்டுக்கடலை முறுக்குன்றதுனால இந்த மாவு கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், அந்த மூடியிலே உங்களுக்கு அந்த தண்ணி இருக்குது தெரியும். அந்த மாவும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஆரம்பத்தில் புட்டு மாவு பதத்துக்கு இருந்துச்சுல, இப்போ வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சேர்க்குற தண்ணி நல்ல சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசான வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தால் ஓகே.
ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து நம்ம பிசையக்கூடாது. ஆரம்பத்திலேயே தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா இது போல் உதிர்த்து விட்டுக்கோங்க, கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஆரம்பத்தில் முறுக்கு செஞ்சு பழகிறீங்கன்னா குறைவான மாவு வச்சு செஞ்சு பழகிக்கோங்க. நான் வந்து பல்கில் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமான மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஸ்நாக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க. ஒவ்வொரு டைம் முறுக்கு சுடும்போதும் இடைவேளியில் வந்து இது காயக்கூடாது, ஏன்னா இந்த மாவு வந்து சட்டுன்னு காயக்கூடியது. மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சு மூடியாச்சு. முறுக்குக்குன்னு இருக்கக்கூடிய அச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது போல் மூணு ஹோல் இருக்கக்கூடிய அச்சு எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு மாவுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மாவு மட்டும் எடுத்துக்கோங்க, முறுக்கு உரலில் ஃபில் பண்ணுறதுக்காக. மாவை எடுத்துகிட்டு மறுபடிக்கும் மூடி வச்சு மூடிடுங்க. இது போல் முறுக்கு அச்சுலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற முறுக்கு அச்சோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா எல்லா பாத்திர கடைகள்லேயுமே இது கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திர கடைகளில் கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது போல் ஒரு பிளேட்டை கவிழ்த்தி வச்சுக்கோங்க. அது மேலே இது போல் முறுக்குகளை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு பிழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இது போல் கையில் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை இது உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு டைரெக்டாக கையில் வச்சு இது போல் செய்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நான் ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொரு முறுக்குகளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது டைரெக்டாக உள்ளே சேர்க்க பயமாக இருக்கவங்களுக்கான டிப் இது. கரண்டி இருக்குல்ல, அதை வந்து பின்புறமாக கவிழ்த்தி வச்சுட்டு அது மேலே முறுக்கை வந்து பிழிஞ்சுக்கோங்க. இதில் சின்ன சைஸ் முறுக்கு தான் நம்ம பிழிய முடியும், கரண்டி சின்ன சைஸ்ன்றதுனால. இது போல் முறுக்கை பிழிஞ்சிட்டு அந்த கார்னரை வந்து நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ கரண்டியை இது போல் வச்சு முறுக்கை வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு முறுக்கு முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இது போல் நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு எண்ணெய் நல்லா தெளிவாக தெரியும், அது வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்குகளை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம், எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் அவ்வளோ பபிள்ஸ் இருந்துச்சு, இப்போ எண்ணெய் வந்து தெளிவாக இருக்குது. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் வந்து எல்லா மாவுலையும் முறுக்கு செஞ்சு தயார் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 3 கப் மாவு தான் நம்ம சேர்த்துருந்தோம், அதுக்கே எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்யும்போது நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த முறுக்கு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.